கடைசியில் பார்த்தானுங்கன்னா ராத்திரி ஆயிடுது. இவர் சாப்பாடு வரும் வரும்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வந்து இந்த உபவாசத்தோட கொஞ்சம் எள்ளு உருண்டை சாப்பிடுவோம், உங்களுக்கு கொஞ்சம் வேணுமான்னுட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் பாரு, எனக்கு உபவாசம் மட்டுமே போதும், எள்ளு உருண்டைலாம் வேண்டாம். எள்ளு உருண்டைலாம் நான் எங்கள் ஊர்லெலாம் சாப்பிட்டேன் சொல்லி பார்த்தா கடைசியில் எள்ளு உருண்டையும் கிடைக்கல அவருக்கு. இவர் பிறகு நிறைய மனக்கவலையோட மனப்பிரச்சனைகளோடு இருப்பாங்க, தீர்க்கறதுக்கு வழியே இருக்காது. அந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு டிஸ்டாகி அப்படி மாற அடுத்த மாற்றம் ஏற்பட்டுரும். ஆனால் எந்த அப்படி ஒரு எல்லாத்தையும் தூக்கி போடுறது என்ன எப்போ முடியும்னு சொன்னால், எங்கெங்கெல்லாமோ முட்டி மோதி என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு தான் தூக்கி போட முடியும். எடுத்த எடுப்பில் அப்படி போட முடியாது. இப்போ நமக்கு இங்கே எல்லாருமே வந்திருக்கீங்கன்னா எல்லாருமே இது தினமே முயற்சி பண்ணி பார்க்குறீங்க. இப்போ நாம் ஒன்று சொல்கிறோம், இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்து. நம்ம மனசு வந்து சுதந்திரமாக இயங்குது. அந்த சுதந்திரத்தில் நம்ம குறுக்கிட வேண்டியதில்லை. நாம் தனியாக ஏதோ ஒரு உலகத்தெல்லாம் சிருஷ்டிக்கு பண்ண வேண்டியதில்லை. அது போக்கில் போக விட்டுட்டா போதும் நிட்டு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏன்னா காலங்காலமாக நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கணும், நல்ல மனநிலையோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஞானம்னாலே ஒரு பிரம்மாண்டத்தை தான் கற்பனை பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே உயர்ந்த நிலை ஞான நிலை. ஞான நிலைங்கிறது எதையோ ஒன்று அதை கிடச்சிதுன்னு சொன்னால் அதை மாதிரி வேறு எதுவுமே கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணியே ஞானத்தை அசோசியேட் பண்ணனால ஏதோ ஒன்று கிடைக்கும், அது கிடைச்சா ரொம்ப திருப்தியாக இருக்கும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு நிலை, ஒரு நல்ல நிலை, ஒரு நல்ல அனுபவம், நல்ல உயர்ந்த அனுபவங்கிற மாதிரி தான் வச்சுக்கிட்டோம். அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு ஒரு கதை, அது வந்து ரொம்ப ரொம்ப போக்குவரத்து வசதிகள்லாம் இல்லாத காலம். ஒரு கணவன் மனைவி. அப்போ இந்த கணவனுக்கு என்னன்னு சொன்னால், வெளியூரில் சில வேலைகளுக்காக வெளியூர் போக வேண்டியிருக்கு. அது எந்த ஊர்னு சொன்னால் அந்த மனைவியினுடைய சொந்த ஊர். மனைவியினுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு. இந்த மனைவி மட்டும் மனைவியை கூட்டிகிட்டு போக முடியல, மனைவி வீட்டில் தான் இருக்கிறான். ஆனால் மனைவியுடைய வீட்டுக்கு அந்த ஊருக்கு போகிறாங்க, போகிற மாதிரி அந்த ஊருக்கு போகிற மாதிரி ஒரு வேலை. அப்போ கணவர் வந்து அங்கே போகிறாரு. அப்போ மனைவி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போனீங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை அங்கேயும் போய் நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்த கணவரும் அங்கே போகிறாரு, அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனான்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருமே தடப்படலாம், அவங்கள கவனிக்கிறாங்க. இவர் போகும்போது இரவு ஆயிடுது, ஒரு சாயங்கால நேரம் ஆயிடுது. ஐயா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன தயார் பண்ணுறோம், உங்களுக்கு விசேஷமாக ஏதாவது நாங்கள் தயார் பண்ணி தாரோம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொன்னால், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே உங்களுக்கு போதும், எனக்கு ஒன்றும் விசேஷம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ஏகாதசி, அதனால் எங்களுக்கு எல்லாம் உபவாசம்தான். உங்களுக்கு நாங்கள் ஏதாவது விசேஷமாக தயார் பண்ணுறோம் இன்னொன்னா. இப்போ இவர் என்னென்னா, உபவாசம்னா என்னன்னு தெரில. உபவாசம் ரொம்ப வாசமாக ஏதாவது ஒரு போல ஒரு ஒரு பட்சணம் போல் தருது. இப்போ எனக்கும் உபவாசமே போதுன்னு அவங்க எவ்வளோ எவ்வளோ இல்லை, உபவாசம்லாம் உங்களுக்கு சரியாக வராது, நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு விசேஷமாக நாங்கள் ஏதாவது தயார் பண்ணுறோம், உபவாசம்லாம் எங்களுக்கு இருந்தால் போதும். நான் இல்லை கே இல்லை உங்களுக்கு உபவாசம் எனக்கும் போ என எனக்கு நான் அதே நான் எனக்கு அதுவே போதும்னு சொல்லி கடைசியில் பார்த்தான்னு சொன்னால் ராத்திரி ஆயிடுது. இவர் சாப்பாடு வரும் வரும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க ஏதோ உரலில் என்னதே போட்டு இடிக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வந்து இந்த உபவாசத்தோட கொஞ்சம் எள்ளு உருண்டை சாப்பிடுவோம், உங்களுக்கு கொஞ்சம் வேணுமான்னுட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு பாரு, எனக்கு உபவாசம் மட்டுமே போதும், எள்ளு உருண்டைலாம் வேண்டாம், எள்ளு உருண்டைலாம் நான் எங்கள் ஊர்லெலாம் சாப்பிட்டேன் சொல்லி பார்த்தா கடைசியில் எள்ளு உருண்டையும் கிடைக்கல அவருக்கு.
இவர் பிறகு எல்லாரும் பார்த்தோன்னா ஏதாவது சாப்பாடு வரும் உபவாசம் வரும் வரும்னு பார்த்தோன்னா இங்கே ஒன்றும் வர்ற மாதிரி தெரில. எல்லோரும் அவங்க பாட்டு எள்ளுருண்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இவர் பார்த்தா ஒன்றையுமே காணாமல் ஏதோ இடித்த மாதிரிலாம் கேட்டதை சொல்லி பார்த்து கடைசியில் அந்த உரல், அந்த காலத்தில் உரல் தான் இருந்திருக்கு, அந்த உரலுக்குள்ளே போய் தலையை விட்டு தலை வந்து உரலுக்குள்ள மாட்டிக்கிட்டதுன்னு சொல்லி இப்போ கதை அப்படி போகுது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம்னு சொன்னால் ஏதோ அடையிறதுங்கிற மாதிரி, ஏன்னா உண்மையில் விடுறது தான் அது, ஒன்றும் வேண்டானே விடுறது தான் ஞானம், எதுவும் வேண்டாம். அதாவது சொன்னால் ஒரு கட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மனக்கவலையோட மனப்பிரச்சனைகளோடு இருப்பாங்க, தீர்க்கறதுக்கு வழியே இருக்காது. அந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு டிஸ்டாயி அப்படி மாறும், அடுத்த மாற்றம் ஏற்பட்டுரும். கடைசியில் என்னென்னு சொன்னால் எதுவும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் தூக்கி போடுறனால தான், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடுறனால தான் அந்த ஞானங்கள். இந்த இதில் ஒரு நம்ம சித்தாந்த நூல்களில் ஒரு இதில் அதுக்கு ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க, இழவு வந்து எய்திய சோம்புன்னுட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஒரு துக்கம் ஏற்பட்டுருது, ஒருத்தர் இறந்து போயிடுறார், ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இறந்து போயிடுறார், அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதான் இழவு வந்து எய்திய சோம்புன்னுட்டு சொல்லி அந்த மனநிலைக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனநிலையை தான் அந்த ஞானத்தோட அசோசியேட் பண்ணுறாங்க, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுப்பா நிட்டு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடுற நிலையில் அப்போ மனசு அதுவாக இயங்குது. அப்போ அது அந்த லிபரேஷன் தான் உயர்ந்தது. லிபரேஷனுங்கிறது ஒரு நிலை, ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாது. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு, அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் எந்த அப்படி ஒரு எல்லாத்தையும் தூக்கி போடுறது என்ன எப்போ முடியும்னு சொன்னால் எங்கெங்கெல்லாமோ முட்டி மோதி என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு தான் தூக்கி போட முடியும், எடுத்த எடுப்பில் அப்படி போட முடியாது. இப்போ நமக்கு இங்கே எல்லாருமே வந்திருக்கீங்கன்னா எல்லாருமே தினமே முயற்சி பண்ணி பார்க்குறீங்க. இப்போ நாம் ஒன்று சொல்கிறோம், இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு நல்ல நடுநிலையில் இருந்தே இப்போ இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்து நீங்கள் பரிசீலனைக்கு எடுத்து ஆய்வுக்கு எடுத்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால் போதும். அந்த இதே நல்லதாகும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தளவில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு முடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த அகமே அவ்வாட்டுக்கு பிரவாகமாக போக ஆரம்பிச்சோம். இப்போ இந்த அகத்தை பொறுத்தல நம்ம ஒரு வேலையும் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சொன்னோம், ஒரு கோடை போட்டோம், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நாம், இந்த பக்கம் தான் ஆன்மீகம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்லாம், கோட்டுக்கு இந்த பக்கம், கோட்டுக்கு அந்த பக்கம் செயல்கள். இங்கே இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, இயற்கைக்கு விட்டுற வேண்டியதான், எது எப்படி நடந்தாலும் ஓகே. ஆனால் கோட்டுக்கு அந்த பக்கம் நமக்கு நிறையா செயல்கள் இருக்குது. அப்போ நம்ம வந்து நமக்கு அந்த காலத்து மாதிரி சன்னியாசிகளாக போய் காட்டுக்களை உட்காடுறதில்லை, காவியை விடுத்துட்டு எங்கேயோ போகிறதில்லை. இப்போ நம்ம வந்து எல்லா வேலைகளிலும் எந்த பணியுமே இடைஞ்சல் கிடையாது, நீங்கள் எந்த பணியும் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு பணிகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த பணியை தாராளமாக செய்யலாம். எத்தனையோ விதமான பணிகள் இருக்குது, அத்தனை பணிகளையும் செய்யலாம். இப்போ இதெல்லாம் கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, அதனால் அதை வந்து நம்ம திறக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை வந்து நம்ம வந்து செய்யத்தான் செய்யணும். இப்போ அதான் நேற்று பார்த்தோம், அகம்னா என்ன, புறம்னா என்ன. அகத்தில் நமக்கு வேலையே இல்லை, புறத்தில் நமக்கு வேலை இருக்குது. இப்போ அதில் தான் நம்ம நேற்று பார்த்தோம், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி. ஏன்னா சில இதுகள்லாம் வந்து முடிஞ்சு போயிடும், சில பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்சு போயிடும். அது முடிஞ்சு போனாலும் அதனுடைய தாக்கம் மட்டும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும், தாட்டாக வந்துகிட்ருக்கோம், அலையாக வந்துகிட்ருக்கோம், அது சம்மந்தப்பட்ட வருத்தங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ அதனால தான் தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, தாட்டை தூக்கி போட்ட வேண்டிய முடிஞ்சதை முடிஞ்சதுன்ட்டு எடுத்துக்கிடுங்க. ஏதோ செய்கிறதுக்கு வேலை இருந்தால் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் ஒரு வேலையுமே இல்லைனா நீங்கள் திங்கிங்கை விட்டுருங்க, தாட்டு வரத்தான் செய்யும், வந்த தாட்டு தானாக வந்துட்டு தானாக போயிடும் ங்கிற மாதிரி நேற்று சொன்னோம். Thank you.